மக்களே, வெல்கம் டு அனதர் விளாக். டைம் பார்த்தீங்க அப்படி சொன்னாக்கா 11:20 ஆகுது. காலைல எழுந்துச்சு குளிச்சுட்டு ரெடி ஆயிருந்தேன். ரெடி ஆனானே மேடம் ஃபோன் பண்ணிட்டாங்க, வழியை போய் இது பேப்பர் ஒன்று வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதான் லாயர் ஒரு மேடம் இருக்காங்க அப்படின்னு சொன்னல, எங்க மேடத்துடைய பொண்ணு, அவங்க தான் ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அங்கே போயிட்டு இருக்கேன், இன்னும் சாப்பிடல, உடனே வந்துட்டேன். அதுவும் இல்லாமல் நேற்று நைட்டு இல்லை, இன்னைக்கு காலைல ஒரு 4 மணி போல தான் லைட்டாக மழை பெஞ்சிட்டு போயிடுச்சு. லைட்டாக மழை பெஞ்சு என்ன பண்ணிடுச்சு, வண்டி எல்லாம் அழுக்கு பண்ணி விட்டு போயிடுச்சு. பாருங்க, அதெல்லாம் புள்ளி புள்ளியாக இருக்கா. கரெக்டாக ஒரு ஒரு ட்ராப்பு எண்ணி போடும் போல இருக்கு. அந்த மாதிரி மழை வந்துட்டு போயிருக்கு. வந்தாச்சு, இந்த கடைக்கு தான் வந்தேன். ஏதோ புக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதனால புக்கு வாங்கியாச்சு. புக்கு வாங்கிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கிளம்புறேன் நேராக. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஃபோன் பண்ணிட்டாங்க மேடம், எங்கள் மேடமும் ஃபோன் பண்ணிட்டாங்க. ஃபோன் பண்ணி டக்கு டக்குன்னு வா, டைம் இல்லை அப்படின்னாங்க. பெட்ரோல் சுத்தமாக இல்லை, 60 லிட்டர் போட்டால் எப்படியும் வந்து 2 நாளைக்கு தாங்க தாங்குது. அதுவும் இல்லாமல் இந்த வண்டி வேறு மேடம் ஓட்டிகிட்டு இருந்தாங்க, மேடமோட பொண்ணு. அதனால் இப்போ போயிட்டு வண்டியை போயிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு வந்துடுவோம். மக்களே, ஃபைனலி பெட்ரோல் ஃபுல் பண்ணியாச்சு, டேங்க் ஃபுல்லு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்கா மொத்தமாக 72 லிட்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 3 நாளைக்கு வரும், 3 நாளைக்கு 72 லிட்டர் காலி ஆயிரும். அவ்வளோ டியூட்டி ஆகும், அதாவது அவ்வளோ லாங்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன் இல்லையா. அதனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஜம்மியாக வந்திருக்கோம். ஜம்மியாவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஜம்மாலாம் வாங்கியிருக்கோம். வாங்கிட்டு இப்போ நேராக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா எங்கள் மேடத்தோட மகன் வீட்டுக்கு போனோம். மகன் வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து அவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு திரும்பி அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா சிட்டி சென்டர் போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வைக்கில் சிட்டி சென்டர் வந்திருக்கேன். காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வேலை. ஜம்மியாக போனோம், ஜம்மியாவில் போயிட்டு இந்த ப்ரோக்கோலி அப்புறமேட்டுக்கு இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் ப்ரெட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இப்போ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இப்போ சிட்டி சென்டர் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்களாம். நம்ம ரம்ஜான் வருது இல்லையா, ரம்ஜானுக்கு ஏதோ பர்ச்சேஸ் பண்ணணும், சாக்லேட்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளே போய் பார்ப்போம், சாக்லேட்டு எல்லாம் இது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போவோம், உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு. கிட்கேட்லாம் ஆஃபர் போட்டுருக்காங்க, கிட்கேட் மினி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 845 பில்ஸு. அதே போல் டெய்ரி மில்க்கு, அது டெய்ரி மில்க் எவ்வளோ அப்படின்னு சொன்னாக்கா வரும் 545 பில்ஸ் தான். ரமதானுக்கும் இது தானுக்கும் நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க, இந்த கப்பு பவுலு. அதே போல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ரம்ஜானுக்காகவே இந்த டேட்ஸ் வச்சு சாப்பிட்றது, சாக்லேட் வச்சு சாப்பிட்றது இதெல்லாம் பாருங்கள். கிரசன்ட் மதியே செம்மையாக போட்டிருக்காங்க, எல்லாமே விலை கம்மியாக போட்டிருக்காங்க ஆஃபரில். 3 தினார் 200 பில்ஸு, இதெல்லாம் சூப்பர் சூப்பராக இருக்குது. பவுலு, இந்த மாதிரி பவுலு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ரமஜானுக்கும் ஈத் பத்தானுக்கும் இந்த மாதிரி ஆஃபர் போட்டிருக்காங்க, நிறையா இருக்குது. பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கேயும் இருக்குது இந்த மாதிரி. இப்போ தான் உள்ளே போனோம், வாங்கலாம் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வெளில வந்துட்டாங்க. எதுவுமே ஆஃபர் இல்லை, எதுவுமே ஆஃபர் இல்லை, வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டாங்க. வேறு இப்போ எங்கே போகிறாங்கன்னு பார்க்க, வைக்கில் இருக்குது, இன்னொரு கடைக்கு வந்திருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா சாக்லேட் தான், ஃபுல்லாகவே சாக்லேட். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே சாக்லேட் வச்சுருக்காங்க, இந்த பக்கம் இந்த பக்கம் ஃபுல்லாகவே சாக்லேட்டு. குவாலிட்டி ஸ்வீட்ஸு, பயங்கரமான சாக்லேட் கடை. சாக்லேட் லவர்ஸுக்கு சொர்க்கம் மாதிரி. இந்த கடை பேரும் அதுதான், வேல்ட் ஆஃப் சாக்லேட். பார்ப்போம் ஏதாவது இங்கே வாங்குறாங்களா இல்லை நேராக வேறு ஏதாவது கடைக்கு போகிறாங்களா. ஆனால் சாக்லேட் கடை முடிச்சுட்டு சாக்லேட்டில் கொஞ்சம் மட்டும் வாங்கினாங்க, அதை முடிச்சுட்டு கீஸு, இந்த பாக்ஸு, அப்புறம் இந்த சோப் தூள் இதெல்லாம் வாங்குறதுக்கு வந்திருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா எல்லாமே ஹோல்சேலில், இந்த இது கிளீனிக்ஸ்னு டிஷ்யூ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஹோல்சேலில் சேல் பண்ணுறாங்க. இந்த கிச்சனுக்கு தேவையானது பாட்டிலு டம்ளரு எல்லாமே. அந்த கீஸ் எல்லாம் வாங்கிட்டு இப்போ பார்த்தீங்களா லண்டன் சோக்கு வந்திருக்கோம். லண்டன் சோக்கில் இன்னும் ஏதோ ஜாமான் வாங்க போகிறாங்க, பார்ப்போம் இங்கே என்ன வாங்க போகிறாங்கன்னு. இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா சாக்லேட் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே போனோம் சாக்லேட்டு, இங்கே வந்தால் சாக்லேட், சாக்லேட்டு கடைக்கே போய்ட்டோம் அங்கேயும் போய் சாக்லேட்டு, இங்கே லண்டனுக்கு வந்து அங்கேயும் சாக்லேட்டு. இது ஃபுல்லாக சாக்லேட் இப்போ வாங்கியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு சொன்னாக்கா ரமதானில் கிர்கியான்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுவாங்க குழந்தைங்களுக்கு,
அது எல்லாம் சாக்லேட்டை கலந்து காசை கட்டி அதில் தூக்கி போடுவாங்க. அதுக்காக இவ்வளோ சாக்லேட் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அந்த ட்ரோலி ஃபுல்லாகிடுச்சான். அதனால இப்போ இந்த எம்டி ட்ரோலி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. இப்போ எம்டி ட்ரோலி எடுத்துக்கிட்டு மறுபடியும் போகிறேன். இன்னும் என்னென்ன வாங்க போகிறாங்கன்னு தெரில. அவங்க கீழே போயிட்டாங்க, நான் திருப்பி இங்கே மேலே இருக்கேன். இப்போ நான் கீழே போகிறேன், பாப்போம் இன்னும் என்னென்ன வாங்குறாங்கன்னு. ட்ரோலியை கீழே எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. சரி, ஏதாவது ஜாமா இருக்கும்னா வெறும் இது மட்டும், இந்த ரெண்டு மட்டும் எடுத்துட்டு நாம போகலாம் மேலே போகலாம் அப்படின்னு. மேலே இருக்கு அந்த ட்ரோலியில அவ்வளோ ஜாமா. இன்னும் எங்கெங்கே போக போகிறாங்க, இன்னும் வேற எங்கே போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க 5:53 பக்கம் ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து வீட்டுக்கு வரேன். இங்கே பாருங்க, இங்கே ஜாமா இருக்கு. சரியா, இங்கே இவ்வளோ ஜாமா, இங்கே இவ்வளோ ஜாமா, பின்னாடி ஃபுல்லாக இருக்கு ஜாமா. எவ்வளோ ஜாமா இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொன்னாக்கா, ரம்ஜான் வரப்போகுது. இன்னும் ஒரு மாதம் இருக்குது ரம்ஜான் இருக்குது. அதுக்காக இப்போவே வந்து எல்லா ஜாமானும் வாங்கி வைக்கிறாங்க. மொதல் வந்து இந்த கிர்கியானுக்கு, கிர்கியான்னு இந்த குழந்தைங்க பார்த்துட்டு சொன்னேன் இல்லையா, சாரி குழந்தைங்களுக்கு கொண்டாடுற இது ஃபெஸ்டிவல் மாதிரி அது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ரம்ஜானுக்கான தேவையான ஜாமானுங்க. இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இப்போ தான் போய் வாங்கிட்டு வருது. நேராக போயிட்டு சாப்பிடுவோம். சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த ஜாமான்லாம் எடுத்து வைப்போம். சொன்னாக்கா ஜாமான் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுட்டேன். அவ்வளோ ஜாமானுங்க. இன்றைக்கி மட்டும் எங்கள் மேடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, எப்படியும் குறைஞ்சது ஒரு 120 dinar பக்கமாவது ஜாமான் வாங்கியிருப்பாங்க. அவ்வளோ ஜாமான் வாங்கியிருக்காங்க. இந்த ஜாமான்லாம் வச்சு தான் ரம்ஜானை ஓட்டப்படுறாங்க. இதுக்கப்புறமே இன்னும் அடுத்த மாதம் சம்பளம் வந்து இன்னொரு தடவையும் போவாங்க. இதே மாதிரி நான் இன்னைக்கு போன அதே இடத்துக்கு திரும்பி இன்னொரு தடவை போவாங்க. இது மறந்துச்சு, அது மறந்துட்டேன், அது வாங்கணும் இது வாங்கணும்னு. ரம்யாவுக்கு போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு இந்த கிளி இருக்கு இல்லையா, இப்போ சாப்பாடு வாங்கிட்டு வரணும். சாப்பாடு வாங்கிட்டு அப்புறமேட்டுக்கு பேங்க்லேருந்து ஏடிஎம்லேருந்து காசு எடுத்துடணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் போய் எடுத்துகிட்டு வரணும். பார்ப்போம். இப்போ தான் போயிட்டுருக்கேன். பொம்மை போட்டிருக்கு பார்த்தீங்களா, மீன் பொம்மை. இங்கே தான் பார்த்தீங்கன்னா மீன், அதே போல் கிளிக்கு சாப்பாடு, மீனுக்கு சாப்பாடு, நாய்க்கு பூனைக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு தான் இங்கே தான் வச்சுருப்பாங்க. போவோம், போய் பார்ப்போம், போய் வாங்கிட்டு வருவோம். நீங்கள் பாருங்கள், இங்கே மீன் எல்லாம் வச்சுருக்கேன். நம்ம ஊரில் இருக்க அதே மாதிரியான மீன் எல்லாம் வச்சுருக்காங்க. குட்டி குட்டி டப்பாலெலாம் மீன் போட்டு வச்சுருக்காங்க. குட்டி குட்டியாக இருக்குது. சரிங்க, அடுத்த கேமராவில் போட்டு கேமராவில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். செம்மையாக இருக்குல்ல நம்ம ஊரில் இருக்க மீன். இந்த மாதிரி பறவைலாம் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் எல்லாமே மீன் தொட்டிக்கு தேவையானது. அதே போல் இதெல்லாம் சா மக்களே நமக்கு வேணுங்கிற சாப்பாடும் வாங்கியாச்சு அந்த பறவைக்கு. அதே போல் மேடம் சொன்ன காசும் எடுத்துக்கிட்டாச்சு. நேராக இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா வீட்டுக்கு கிளம்பிடலாம். அதே போல் 10 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பையனை கூப்பிட போகணும். அவன் இது சிட்டியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். சிட்டியில் இருக்கானா, அவனை போய் இது கூட்டிகிட்டு வரணும். போவோம். அப்படின்னு சொன்னாக்கா பையனை கூப்பிட்றதுக்காக வந்திருக்கேன். இங்கே நான் இங்கே சிட்டியில் வந்திருக்கேன். சிட்டியில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைம் எவ்வளோது, 10:45 பக்கமாக ஆகிடுச்சு. சரிங்களா, இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த எவ்வளோ நேரத்துக்கு வரான்னு தெரில, 11 மணிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தான். அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பாப்பா எவ்வளோ நேரத்துக்கு வரான் அப்படின்னு சொல்லிட்டு. இதை இவனை கூப்பிட்டு நேராக பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்ப வேண்டியது தான். மக்களே டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 11:30 ஆகிடுச்சு. இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு வண்டியை கொண்டு வந்து பள்ளிவாசலில் போட்டேன். அவ்வளோதான், பையனையும் கூப்பிட்டு வந்து அவங்க வீட்டில் விட்டுட்டேன். இப்போ போயிட்டு தூங்க வேண்டியதான். நாளைக்கு காலையில் டியூட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நாளைக்கு மேடம் பாலைவனம் போவேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது இல்லையா, நாளைக்கு 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 தான் இது வத்தான். ஸோ நாளைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நாளைக்கு பாலைவனம் போயிட்டு நைட்டு தான் வருவாங்க, மதியம் போல் தான் கிளம்புறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காலையில் கொஞ்ச நேரம் தூங்கலாம், அவ்வளோதான் டியூட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். காலையிலேருந்து செம்ம வேலை பார்த்துருப்பீங்க நீங்களும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கல அப்படின்னு சொன்னாக்க டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறதுனால தான் எனக்கு தெரியும் நீங்கள் என்ன மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த மாதிரி வீடியோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டில் தென், பாய் பாய்.